ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சங்கீத் சமையல். இந்த வீடியோவில் என்னோட தேர்ட் பிரெக்னன்சி அண்ட் டெலிவரி ஸ்டோரி தாங்க பார்க்க போறீங்க. லாஸ்ட் வீடியோவில் என்னோட வளைகாப்பு அப்புறம் மெட்டர்னிட்டி அவுட்டோர் ஃபோட்டோ ஷூட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கவே வந்து ஹாப்பியா இருக்கு, விஷுவல் ட்ரீட்டா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த வீடியோவில் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்க டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஆன்சர் பண்றேன். ஸோ எல்லாருக்குமே கமெண்ட் பண்ண முடியாது, புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, தேர்ட் பேபி பிளான் இருந்ததா, ஏன் ஃபேமிலி பிளானிங் பண்ணல, அப்புறம் ரெண்டு கிட்ஸுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்கு, சிப்ளிங்ஸ்க்கு ஏஜ் கேப் கேட்டிருந்தீங்க, என்னோட ஏஜும் கேட்டிருந்தீங்க. நிறைய டவுட்ஸ் இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பாயலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே வந்து என்னோட பிரெக்னன்சி அண்ட் டெலிவரி ஸ்டோரி வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நியூ சப்ஸ்கிரைபர் இருந்தீங்க அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன், ரெண்டு கேர்ள் பேபிஸுமே வந்து எனக்கு சி செக்ஷனில் தான் வந்து டெலிவரி ஆச்சு. செகண்ட் வந்து எனக்கு விபேக் பண்ணியிருந்திருக்கலாம், வெஜினல் பர்த் ஆஃப்டர் சி செக்ஷன். சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் விபேக் ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் யோகாலாம் பண்ணிட்டு இருந்ததுனால நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், அவங்க வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால செகண்டும் வந்து சி செக்ஷனாக போச்சு. ஸோ அதனால இப்போ தேர்டும் வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு இப்போ சி செக்ஷன் தான் நடந்திருக்கு. மூணு சி செக்ஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ இதுவும் வந்து சி செக்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜ் கேப் பார்த்தீங்கன்னா ஸ்ரீக்கும் விஷுதாக்கும் வந்து 6 இயர்ஸ், 5.5 இயர்ஸ் கேப்பு. விஷுதாக்கும் இப்போ இந்த பேபிக்கும் தேர்ட் பையனுக்கும் பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் கேப் ஆகுது. அவளுக்கு இப்போ 8 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஏஜ் கேப். என்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 35. செகண்ட் பேபி சி செக்ஷன்ல தான் பிறந்தது. பட் ஏன் ஃபேமிலி பிளானிங் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னோட அத்தை தான் காரணம், மாமியார். அவங்க வந்து தேர்ட் பேபி வந்து பார்க்கணும், பாய் வேணும், ஸோ ஃபேமிலி பிளானிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட சண்டையே போட்டாங்க. அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க நீங்க போய் பாருங்க. அதனால ஃபேமிலி பிளானிங் பண்ணல. டாக்டர் வந்து எவ்வளவோ சொன்னாங்க, நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அத்தை வேணவே வேணான்னு சொன்னதுனால பண்ணல. ஸோ அத்தையோட சந்தோஷத்துக்காக நாங்களும் விட்டுட்டோம், ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க இப்போ இறந்துட்டாங்க, அவங்க இறந்து இப்போ 4 வருஷம் ஆச்சு. ஸோ எங்களுக்கும் ஐடியா வந்து ட்ராப் ஆயிடுச்சு, இனிமேல் வேண்டாம், ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் முடிவு தான் இருந்தோம். ஸோ இந்த பேபி பார்த்தீங்கன்னா டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டட் தான், வந்து பேபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணவே இல்லை. கமெண்ட்ல சில பேர் காமெடியாக சொல்லியிருந்தீங்க, முருங்கை பொடி வேலை செஞ்சிருச்சு, அப்புறம் வந்து இம்பாக்ட் ஆஃப் லாக்டவுன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது உண்மைதான், ரெண்டுமே உண்மைதான். ஏன்னா லாக்டவுனில் தான் ஃபஸ்ட்டு பேபி ஆனதே வந்து லாக்டவுனில் தான் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் தான் வந்து என்னோட லாஸ்ட் எம்பி வந்து எல்எம்பி வந்து மார்ச் அந்த மந்த்தே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. எனக்கு தெரியல நெக்ஸ்ட் மந்த் பீரியட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கார்ட் டெஸ்ட் பார்த்தேன். ஏன்னா டவுட்டாக இருந்தது, எனக்கு சிம்டம்ஸ்லாம் வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா பீரியட் சிம்டம்ஸ் எனக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு மாதிரி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னப்போ அவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, எது கார்டில் வாங்கி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாங்க. இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது, எதுக்கும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உடனே ரெண்டு லைன் வந்துருச்சு, ரெண்டு பிங்க் டார்க்காகவே வந்துருச்சு. ஏன்னா நான் டிலேவாக தான் பார்த்தேன், உடனே நாங்கள் பார்க்கல, ஒரு 10 டேஸ் மேலே தான் ஆயிடுச்சு. அப்படி பார்க்கும்போது ரெண்டு லைன் வந்தோடனே ஷாக்காக இருந்தது, ரொம்ப ஷாக்காக இருந்தது. உங்கள் எல்லாரும் விட அங்கே ரொம்ப ஷாக் ஆனோம். ஆஹா என்னடா அது, புது ட்விஸ்ட்டாக இருக்கே லைஃப்பில், இப்படி ஒரு ட்விஸ்ட்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போய் கூட கன்ஃபார்ம் பண்ண முடியல, ஏன்னா லாக்டவுன்னால டாக்டர்ஸ் யாருமே ஹாஸ்பிட்டலுக்கே வரல. ஃபோன் பண்ணி நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு கேட்டோம், அவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா டாக்டர் வரதில்லை அப்படின்னு, ரிசப்ஷனில் தான் அட்டெண்டர் தான் பேசினாங்க, அங்கே டெலிவரி ஆகிற பேஷண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்குறாங்க, நீங்கள் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நான் கன்ஃபார்ம் பண்ணும்போதே 4 மந்த்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. நான் ஜூனில் தான் வந்து பேபி ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் அப்படின்னு பண்ணோம். அது வரைக்கும் எனக்கு சிம்டம்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சிம்டம்ஸ் கேட்டிருந்தீங்க, வாமிட் இருந்ததான்னு கேட்டிருந்தீங்க, சுத்தமாக வாமிட்டே இல்லை. அவங்க ரெண்டு பேருக்குமே வாமிட் இருந்துச்சு. அதை வச்சு கேர்ள் பாய்ன்ட்டு நீங்கள் கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்காதீங்க, நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். பாய் கேர்ள் சிம்டம்ஸ்லாம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க, ஹார்ட் பீட்டு, ஆன்டிவியர் பிளாசண்டா, போஸ்டீரியர் பிளாசண்டாலாம் கேட்டிருந்தீங்க. நான் தனியாக உங்களுக்கு ரிவீல் தனியாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வாமிட் இல்லையே தவிர பயங்கர டயர்டாக இருந்தது. விஷுதாவோட பர்த்டே வ்ளாக் பார்த்தீங்கன்னா தெரியும், அது எனக்கு அப்போ தெரியல, அப்போயே ரொம்ப டயர்டாக இருந்தது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டல்லாக இருக்கீங்க, என்ன சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வீடியோவில் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ரொம்ப டல்லாக இருந்தேன், ரொம்ப டயர்டாக இருந்தது, தூங்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்னால் வந்து வ்ளாக் எடுக்க முடியல, குக் பண்ண முடியல, குழந்தைங்களோட கிளாஸ்லாம் அட்டன் பார்க்கவே முடியல, ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்க முடியல, ரொம்ப டயர்டாக கஷ்டமாகவே இருந்து தூங்கிட்டே தான் இருந்தேன். அதே சமயம் ஒரு கியூரியாசிட்டியாக ரொம்ப இதாக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது, ஏன்னா வந்து என்ன பேபி அப்படிங்கிறது ரொம்ப இதாக பயமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து சொல்ல போனால் ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி பயமாக தான் இருந்தது. ஆனால் ஒரு நம்பிக்கை
இருந்தது என்னன்னா எங்க தேர்ட் வந்து பாய் வரும் அப்படிங்கிற மாதிரி ஜாதகத்துல எல்லாம் சொல்லியிருந்தாங்க. எல்லா நிறைய பேர் ஜாதகம் வந்து மாமா எல்லாம் போய் பார்த்தாங்க, அப்பா பார்த்தாங்க. ஸோ தேர்ட் பேபி வந்து உங்களுக்கு பாய்க்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து பயம் இருந்தது, அதே சமயம் ஓகே நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், மைண்ட் வந்து செட் பண்ணிக்கணும், எதுவாக இருந்தாலும் எந்த பேபியாக இருந்தாலும் நம்ம பேபி தான். ஸோ நம்ம சந்தோஷமாக தான் அதை வந்து நம்ம வளர்த்தணும், நல்லா ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தேன். அவங்க கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தாங்க, ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் மூணு பொண்ணுங்க. ஸோ அந்த பயம் இருந்தது, அப்பாவுக்கும் ரொம்ப பயமாகவே இருந்தது, கேர்ளாக இருக்குமோ பாயாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இப்படி வந்து போயிட்டு இருந்தது. எனக்கு நான் 6 மந்த்ஸ் வரைக்கும் வீடியோ போட்டுட்டு தான் இருந்தேன், டயர்டாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் 7 மந்த்ஸ் மேலே சுத்தமாகவே முடியல, ரொம்ப கால் வலியாக இருந்தது, கொஞ்சம் பேக் பெயினும் வந்தது, தூக்கமே இருக்காது, யூரின் ஃப்ரீக்வெண்ட்டாக போய்கிட்டே இருப்பேன். ஏன்னா தண்ணி நிறையா குடிக்கணும் இல்லையா, பனிக்கூட தண்ணி வந்து குறையக்கூடாது அப்படிங்கிறனால நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். ஸோ தண்ணி வந்து ஒரு 3 லிட்டர் 3 லிட்டர் ஒரு நாளைக்கு குடிச்சிடுவேன். ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டு ஹாட் வாட்டர் தான் குடிப்பேன், கெட்டில் சூடு பண்ணி குடிச்சிட்டு இருப்பேன். ஆனால் நைட் தூக்கமே இருக்காது. ஸோ நல்லா பிளாக் சர்க்கிளாக கருவளையம்லாம் வந்துருச்சு, நல்லாவே கால் வலி பயங்கரமாக இருக்கும். ஈவினிங் டெய்லி வாக்கிங் போவோம், ரிங்கோவை கூட்டிட்டு வாக்கிங் போகும்போது நானும் போவேன், ஒரு 1/2 hour வாக்கிங் போயிட்டு வருவோம். போயிட்டு வந்தேன்னா நல்லா பெயினாக இருக்கும், கால் பார்த்தீங்கன்னா பயங்கர பெயினாக இருக்கும். ஸோ இடுப்புக்கு கீழே ஹாட் வாட்டர் வச்சு குளிச்சுட்டு தான் வந்து தூங்குவேன், அப்போ தான் கொஞ்சமாக தூக்கம் வரும், இல்லை தூக்கமே வராது. ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட் தான் எடுத்துக்கிட்டேன், அது உங்களுக்கே தெரியும். முருங்கைக்கீரை அந்த கம்பல்சரி எடுத்துக்கிட்டேன், ஃப்ரூட்ஸு, டெய்லி நட்ஸு, ட்ரை நட்ஸு, அந்த மாதிரி நல்லா வந்து பார்த்து ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இருந்தாலுமே தேர்டுங்கும் போது எனக்கு பாடி ரொம்ப டயர்டாச்சு. அவங்க ரெண்டு பேரும் அப்படி இல்லை, எனக்கு ரொம்ப ஆக்டிவாக இருந்த மாதிரி இருந்தது. தேர்ட் ஆஃப்டர் டூ டெலிவரிக்கு அப்புறம் இது ரொம்ப இயர்ஸும் ஆயிடுச்சு இல்லையா, கேப் ஆயிடுச்சு. எனக்கு ஏஜ் கொஞ்சம் அவங்க கன்சீவ் ஆகும்போது ஏஜ் கம்மியாக இருக்கும், ஸோ ரொம்ப ஆக்டிவாக இருந்திருப்போம். இப்போ கன்சீவ் ஆனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பாடி டயர்ட் ஆயிடுச்சு, ஏன்னா இப்படி டயர்ட் ஆகுறமே என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டே தான் இருந்தேன். கடைசியாக ரொம்ப சுத்தமாகவே முடியல. 1 மந்த் முன்னாடியே வந்து எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எனக்கு கான்ட்ராக்ஷன் பெயின் வந்துருச்சு. ஸோ வந்தோடனே டாக்டர்கிட்ட சொன்னோம், அப்போ வந்து 36 weeks கூட கம்ப்ளீட் ஆகலை, 36 weeks தான் ஸ்டார்ட் ஆகுது. டாக்டர் 40 weeks வந்து நம்ம வெயிட் பண்ணினாலும் 38 weeks ஆகணும், 37 weeks கம்ப்ளீட் ஆகணும். ரொம்ப வந்து நம்ம முன்னாடி எடுத்தோம் அப்படின்னா பேபிக்கு லங்ஸ் மெச்சூரிட்டி இருக்காது, ஸோ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நாங்கள் வந்துட்டோம் மறுபடியும் வீட்டுக்கு வந்து 1 week வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்பவே பெயின் ஆகிடுச்சு, முடியவே இல்லை. கஷாயம்லாம் கூட வச்சு குடித்தேன், அந்த சண்டி வலைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வந்து சீரகம் சோம்பெல்லாம் வறுத்து கஷாயம் வச்சு குடித்தேன். இதுக்குமே வந்து எனக்கு இதாகல. சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க ஓகே டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா டெலிவரி பண்ற மாதிரி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா சி செக்ஷன் தான் நடந்தது. அந்த அப்பா வந்து எவ்வளவு எமோஷனல் ஆனாங்க அப்படிங்கிற கிளிப்பிங்ஸ் நான் வந்து பின்னாடி அட்டாச் பண்றேன், பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது, ஏன்னா பிறக்க வரைக்கும் என்ன பேபி அப்படிங்கறது தெரியல. ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, எங்க கன்ஃபார்ம் பண்ணீங்களா உங்களுக்கு என்ன பேபின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மெட்டர்னிட்டி போட்டோஷூட் வீடியோல கூட கேட்டிருந்தீங்க. ஒரு அசம்ஷன்ல தான் வந்து ஸ்ரீ வந்து தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்தா, அவங்க ரெண்டு பேருக்குமே தம்பியா இருக்கணும்ட்டு ஆசை, ஸ்ரீக்கும் விஷ்ணுதாக்கும் தம்பியா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால வந்து தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து கேர்ளாக இருந்தாலும் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், தங்கச்சியாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பேன். பட் அவங்க வந்து இல்லை தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை மேல் வீட்டில் வந்து வயிறு பெருசாக இருக்குது, ஸோ வந்து கேர்ள் தான் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கேட்டுட்டு விஷ்ணுதா வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டா, என்னம்மா நமக்கு தம்பி வராதா, தங்கச்சி தானா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இது வந்தாலும் ஓகேடா கண்ணா, ஒன்றும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க. அதனால் பிறந்தோடனே அவங்களுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. விஷ்ணுதாவும் ஸ்ரீயும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலே குதிச்சுட்டாங்க, டாக்டருக்கு அவ்வளோ சந்தோஷம் அவங்க வந்து குதிக்கிறதை பார்த்தோன்னே. டாக்டருக்கே வந்து டெலிவரி அப்பயே பார்த்தீங்கன்னா டாக்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க பிறக்க வரைக்கும் என்ன பேபின்னு சொல்லலை ஆனால், ஆனால் வந்து நான் கேட்டுகிட்டே தான் இருந்தேன். எப்படி பார்த்தீங்கன்னா அனசிஸ்ட் வந்து புஷ் பண்ணுறாரு, எனக்கு கான்ஷியஸ்லாம் இருந்தது, ஸ்பைனில் தான் வந்து அனஸ்தீஷியா போட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு இடுப்புக்கு கீழே தான் வந்து மறுத்து போகும், கான்ஷியஸ் எல்லாம் இருக்கும், பட் கண்ணெல்லாம் மூடிடுவாங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கும், எங்கிட்ட கொஸ்டின் கேட்டு தான் இருந்தாங்க. நானும் ரொம்ப ஆர்வமாக ஆச்சு, என்ன பேபின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு நிமிஷமும் திக் 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 திக்னு லேப்டாப்னு இருந்தது. பிபியெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க, அதெல்லாமே மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் தான் பேபி வந்துருச்சு, வரும்போது ஒரு புஷ் பண்ணிட்டு பேபி வந்தோடனே டாக்டர் சொன்னாங்க, உன் பையன் வந்துட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே கண்ணை தண்ணி சிரிச்சுக்கிட்டே அழுகிறேன். அதை மறக்க முடியாத, லைஃப்லயே மறக்க முடியாத மொமெண்ட்னா அந்த டே தான், அந்த நாள் வந்து என்னால எப்பவுமே மறக்க முடியாது. அப்படி ஒரு என்ன சொல்றது, மிக்சடு ஒரு எமோஷனலா இருந்தது, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அழுதுகிட்டே ரொம்ப தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம்னு சொல்கிறேன். டாக்டர் வந்து ஞாசப்பட்ட மாதிரியே வந்துருச்சா, சந்தோஷமாக முருகனே வந்திருக்காரு அப்படின்னு தான் சொன்னாங்க. நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு முருகனே மகனாக வந்து பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குழந்தை வந்து நான் உடனே பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன், பட் எனக்கு அதுக்கப்புறம் பர்த் கண்ட்ரோலும் பண்ணிட்டாங்க.
ஸோ 1 hour கழிச்சு தான் எங்கள் ரூமுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. ரூமுக்கு எடுத்துகிட்டு போனோடனே அம்மா அப்பா அவங்க அண்ணா குழந்தைங்களை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த பிறந்த குழந்தையோட சத்தத்தை கேட்கும் போது நான் பட்ட கஷ்டம்லாம் வந்து மறந்து போச்சு. ஏன்னா அந்த 10 months பார்த்தீங்கன்னா அந்த 9 months ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அடிக்கடி டவுன் ஆகிடுவேன், ரொம்ப லோன்லியாக இருக்கும். ஏன்னா நான் வீடியோவும் போடலைங்கிறனால எனக்கு எங்கேயுமே போகலை. லாக்டவுன் டைம்ங்கிறனால ப்ரெக்னென்சியாக இருக்கிறனால இவர் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. அம்மா வீட்டுக்கு கூட 5 months அப்புறம் கூட்டிகிட்டு வரவே இல்லை. ஒரு ஷாப்பிங் போல எங்கேயுமே போல, வீட்லயே ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி இருந்ததுனால யார்ட்டையுமே எதுவுமே ஷேர் பண்ண முடியல. ஒரு மிக்சட் எமோஷனலா இருந்தது. ஹார்மோன் இம்பேலன்ஸ் நிறையாவே இருந்தது. இந்த பேபிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் இருந்தது. ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு, பிளாக் சர்க்கிள் வந்துருச்சு, நான் ரொம்ப டல் ஆயிட்டேன், நான் என்னடா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் ஒரு குழந்தையோட அந்த அழுக சத்தத்தை கேட்டோடனே எனக்கு பட்ட கஷ்டம்லாம் மறந்துருச்சு. அவ்வளோ சந்தோஷமா, அவ்வளோ ஏதோ ஒரு பிறவி பயனே அடைஞ்ச மாதிரி இருந்தது. இது போதும், லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இறைவன் அருளால் நினைத்தது நடந்து விட்டது. எனக்கு பேரன் கிடைத்து விட்டான் சங்கீதா மூலமாக. எனக்கு 3 பேத்தி 3 பேரன் இருக்கிறார்கள். வாழ்வில் நிறைவு இறைவன் அருளால் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி, சந்தோஷம், 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 மெத்த மகிழ்ச்சி. தம்பி பார்க்கலாமா? என்னுடைய தம்பி, பட்டுக்குட்டி தம்பி, பாய். அம்மா ஹாய். உங்க அண்ணாக்கு சொல்லவே வேண்டாம், அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. அவர் அழுதுட்டே தான் இருந்தாரு. குழந்தைய பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. என் பையன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, குட்டி ஆனந்த் வந்துட்டான் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா, ரொம்ப சந்தோஷமா ஆனந்த கண்ணீரோட தான் பார்த்தாரு குழந்தைய. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அந்த ஒரு டே வந்து அப்படியே வானத்துல மிதந்துட்டு இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏதோ ட்ரீம்ல நடந்த மாதிரிதான் இருந்துச்சு. எனக்கு லைவாவே இல்லை, ஏதோ நம்ம ட்ரீம்ல இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா பெயின் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டே வந்து பெயினே தெரியல, பெயின் கில்லர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் டே கரெக்டா பெயின் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபீடிங் வந்து கொடுக்கவே முடியல, பவுடர் தான், ஃபார்முலா மில்க் தான் குழந்தைக்கு கொடுத்தாங்க. செகண்ட் டே வந்து நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். செகண்ட் டே தான் எந்திரிச்சு உட்கார வச்சு குழந்தைக்கு ஃபீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். குழந்தை வந்து ஃபீடிங் எடுத்துக்கவே இல்லை. எனக்கு அதுவே பயமா இருந்தது. சோ என்னடா அது ஃபீடிங் எடுத்துப்பானா என்னமோ தெரியலையே, நம்ம 2 இயர்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோமே அப்படின்ற மாதிரி. அப்புறம் 4th டேல இருந்து ஃபீடிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அது எனக்கு ஹாப்பியா தான் இருந்தது. பேபியோட வெயிட் பாத்தீங்கன்னா 3 kg இருந்தான். ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு. ஏன்னா 1 month முன்னாடியே 3 kg இருந்தோம்னா டாக்டரே சொன்னாங்க இன்னும் 1 month வெயிட் பண்ணிருந்தா 4 kg வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா. ஸோ பேபியோட இதெல்லாம் பீடியாட்ரிஷியன் வந்து செக் பண்ணாங்க. பேபியோட எல்லாமே நல்லா இருக்கு, குரோத் எல்லாமே கரெக்டா இருக்கு, பேபியும் நல்லா ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் ஹாப்பி தான் எனக்கு. பாத்தீங்கன்னா 3rd day எந்திரிச்சு நின்று நடந்ததுக்கு அப்புறம் தலை வந்து பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. செம்ம பெயின், என்னால டாய்லெட்டே பண்ணிக்க முடியல, பயங்கரமா அழுதுட்டேன், தலையில அடிச்சுட்டு அழுதுட்டேன். நான் பேஷண்ட் ஆயிருவேன், நான் இனிமேல் நான் அவ்வளவுதான், நான் இருக்க மாட்டேன், நீங்க பாத்துக்கோங்க குழந்தைங்களை எல்லாம், அவங்களை விட்டுட்டு நான் போயிருவேன் போல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எமோஷனல் ஆயிட்டேன். நான் அந்த டைம் ரொம்ப வந்து ஹார்மோன் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும், போஸ்ட்பார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. அது வந்து சில பேருக்கு வரும், ஒரு 100ல 4 பேருக்கு அந்த மாதிரி வரும், எல்லாருக்குமே இருக்காது. சில பேருக்கு வந்து ஹார்மோனோட லெவல் வந்து அப்படி ஏத்த இறக்கமா இருக்கும்போது அவங்க அந்த மாதிரி ஒரு டென்ஷன் ஃபீல் பண்ணுவாங்க. என்ன பேபியா இருந்தாலுமே இருக்கும். இவர் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நீயே பாய் பிறந்திருக்கு அப்பயும் அழுகிறியே நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அழுகிறத பார்த்து கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து அந்த ஸ்பைனல் அனஸ்தீஷியா கொடுத்தது வந்து எனக்கு அந்த தலை வந்து அப்படிதான் இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. ஆனா அது குறையதான் செய்யும், 1 week ஆயிடும், போக போக குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கு போக போக கம்மி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து காஃபி இல்லைன்னா அந்த பவன்டோ அது மாதிரி குடிக்க சொன்னாங்க. நான் காஃபி தான் 2 times குடிச்சேன். குடிச்சோடனே எனக்கு பெயின் கம்மியாயிடுச்சு. அதுக்கு 4 days ஆச்சு, 4-5 days ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து 1 day அப்புறம் தான் எனக்கு வந்து நார்மலே ஆச்சு. 3rd day பெயின் எடுத்தது, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பெயின் வந்து ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அபாடா அப்படின்ட்டு நினைச்சேன். அப்புறம் நைட் வந்து தூக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சா நம்ம தூக்கம்லாம் கேட்டு. ஸோ இப்போ தூக்கம் வந்து மறுபடியும் வந்து இப்போ ஃபீடிங் பண்றது, அந்த பெயினோட எந்திரிக்கிறது, குழந்தை ஃபீட் பண்றது, குழந்தை அழுதுட்டே இருக்கிறது, யூரின் ஃப்ரீக்வெண்டா யூரின் போறது, இதெல்லாம் மறுபடியும் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. எனக்கே தெரியல நான் அழுகிறேன், எதுக்கு அழுகிறேன்னே தெரியாம நான் வந்து அண்ணி ஊர்ல இருந்து திருச்சியில இருந்து அண்ணி வந்திருந்தாங்க. அப்ப சொல்லிட்டு அழுகிறேன், எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறேன். அவங்க சொன்னாங்க இது போஸ்ட்பார்ட்டம் ஸ்ட்ரெஸ், ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் தான், நீ ஃபீல் பண்ணாத, நார்மல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி பொண்ணு மஞ்சுவும் சொன்னிருந்தா.
ஒன் மந்த் ஆச்சு. ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் வேக்சின், செகண்ட் வேக்சின் போடுவோம் இல்லையா, அந்த வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நான் நார்மல் ஆகுறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் டோட்டலாக வந்து டிப்ரெஷன் ஆயிட்டேன். டிப்ரெஷன் சொல்ல முடியாது, ஒரு ஒரு இது ஸ்ட்ரெஸ் தான். என்னன்னா நமக்கு நம்ம பாடி நார்மலா இல்லையே, இவ்வளோ வெயிட் போட்டோமே, சரியா தூங்க முடியலையே, அந்த மாதிரி நிறையா நமக்கே தெரியாது பேர்டன் ஆயிடுச்சு. இந்த பேபிக்கு தான் எனக்கு அப்படி ஆச்சு, அவங்க ரெண்டு பேருக்கும் எனக்கு அப்படி இல்லை, சில பேருக்கு வந்து இருக்கும். ஸோ அதுதான் சொல்றேன், நீங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க பயந்துக்க வேண்டாம், சப்போர்ட்டுக்கு யாராவது வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எப்பவுமே டெலிவரி ஆச்சுன்னா நம்ம வந்து கூட யாராவது வந்து சப்போர்ட் பண்ணணும், நான் இருக்கேன் உனக்கு ஒன்றும் இல்லை இது எல்லாமே கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். கண்டிப்பா ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு சப்போர்ட்டா இருங்க. இந்த வீடியோ பாக்குற ஹஸ்பண்ட் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா அந்த டைம்ல வந்து டெலிவரிக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து சில பேருக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வரும். ஏன்னா நம்ம அந்த 9 months பிரெக்னன்சி பீரியட் நிறைய டாலரேட் பண்ணிருப்பாங்க, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம நினைச்ச மாதிரி தூங்க முடியாது. நான் வந்து குப்புறப்படுத்துதான் தூங்குவேன், பேபி ஸ்லீப் மாதிரி தான் தூங்குவேன், அந்த மாதிரி தூங்க முடியல, அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதெல்லாம் தாண்டி டெலிவரி பெயின் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணவங்களுக்கு அந்த மதர் மில்க் கொடுக்கும் போதும் சரி சில காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும், அப்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிக்குவாங்க மதர் சில பேர். ஸோ ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட்டா இருங்க, கூட இருக்கிறவங்க மதர் இன்லா ஃபாதர் இன்லா யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லி இதெல்லாம் ஒன்றும் இல்லை இது சாதாரணமான விஷயம் தான் இது சரியா போயிடும், குழந்தை பெருசாக பேசாத சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதல் சொல்லணும். ஏன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா தேர்டுக்கு வந்து நான் ஸ்ட்ரெஸ் ஆக நினைக்கவே இல்லை, எனக்கே அது இருந்தது. ஸோ அதனால நான் சொல்லிக்கிறேன், டெலிவரி ஆறவங்க பயப்படாதீங்க, இதை மோட்டிவேட்டா எடுத்துக்கோங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன், ஏன்னா வந்து சில பேர் பயந்துக்குவாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சே நம்மளோட பழைய பாடி போயிடுச்சு அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்காக தான் சொல்றேன், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீங்க நார்மல் ஆயிடுவீங்க. வெயிட்டும் வந்து கண்டிப்பா ஒரு 6 months 1 year ரெடியூஸ் ஆயிடும். நம்ம மதர்ஸ் மில்க் கொடுக்க கொடுக்கவே நம்ம வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைனாலும் நம்ம கம்ப்ளீட்டா மதர்ஸ் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து வெயிட் குறைச்சிக்கலாம். நானுமே நல்லா வெயிட் போட்டேன், பட் வந்து கண்டிப்பா 3-4 months வரைக்குமே நான் வந்து வெயிட் லாஸ் எல்லாம் பண்ண போறதில்லை. ஏன்னா குழந்தைக்கு நல்லா பால் கொடுக்கணும், பால்ல குடிச்சு 6 months அப்புறம் தான் நான் வந்து வெயிட் ரிடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ அதை பத்திலாம் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம நார்மல் ஆயிடுவோம் கண்டிப்பா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்றேன். ஸோ இது மோட்டிவேட்டா எடுத்துக்கோங்க. எல்லா சப்போர்ட்ஸ்க்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ். நல்லா வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது பர்சனலா சேட் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். என்ன டாபிக் வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களோட டவுட்ஸ்க்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நான் ரிப்ளை பண்றேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்க எல்லாருமே மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.